نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ام حسبتم ان تدخلوا الجنه ولما ياتيكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء والزلزل حتى يقول الرسول والذين امنوا معه متى نصر الله அலா இன்ன நசர் அல்லாஹி கரீம் ஸதக்கல்லாஹு அலீ அலீம் وقال نبينا محمد صلى الله عليه وسلم من نصر قومه على غير الحق فهو كالبعير الذي ردى فهو ينذر بذنبه صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மகுபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமா. நாம் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிகு ஜும்மாவுடைய இந்த நாளிலே அல்லாஹினுடைய இந்த பள்ளி விரிவாக்கம் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு அதற்காக வேண்டி இந்த பள்ளிவாசலுடைய கட்டட உதவிக்காக கட்டடத்திற்காக யாரெல்லாம் பாடுபட்டார்களோ, யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, பொருளாதாரத்தின் அடிப்படையில் அல்லது வேறு எந்த வகையில் எல்லாம் இதற்காக உதவி புரியுமோ முடியுமோ அதுபோன்ற எல்லா வகையான அடிப்படையிலும் இந்த பள்ளிவாசலுடைய கட்டடத்திற்காக விரிவாக்கத்திற்காக உதவி புரிந்த பாடுபட்ட பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்கள், இந்த பள்ளிக்காக பாடுபட்ட எல்லா வகையான உதவியாளர்கள், பொதுமக்கள் அனைவர்களுக்காகவும் நான் ஆரம்ப கட்டமாக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். என் நன்றியை வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹு தஆலா உங்கள் எல்லோருக்கும் எனக்கும் சேர்த்து ஈருலகத்திலும் நிரப்பமான கூலியை தருவானார்கள். கணித்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இன்று உலகத்திலே முஸ்லிம் சமுதாயம் இஸ்லாத்திற்கு எதிராக அநியாயங்களும் அட்டூழியங்களும் அடிச்சாட்டியங்களும் கொடுமையான செயல்களும் கட்டவிழ்த்துவிடப்பட்டிருக்கிறது. இது சாதாரணமான முறையில் அல்ல. அது நாம் வாழக்கூடிய இந்திய நாடாக இருந்தாலும் சரி, பசு பாதுகாவலர்கள் இருக்கிற போர்வையில் பெயரில் முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்படுவதை, சித்திரவதை செய்யப்படுவதை நாம் அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம் நாடு மட்டும் அல்லாமல் உலகத்தின் எல்லா பகுதிகளிலும், பல்வேறு பகுதிகளிலும் இந்த முஸ்லிம்கள் மிக கொடூரமாக கொல்லப்படுவதை, சித்திரவதை செய்யப்படுவதை நம் சிந்தனையால் சிந்திக்க முடியாத அளவுக்கு, நம் கற்பனையால் நம் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு மிக கொடூரமான முறையில் கொல்லப்படுவதை எல்லாம் நாம் பார்த்து பதறிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், நோவினைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால், அது இன்றைய காலகட்டத்தில் ஆரம்பித்தது அல்ல. எல்லா காலகட்டத்திலும் நமக்கு முன்னால் சென்ற இறை நேசர்கள் முஸ்லிம்கள் எல்லோருக்குமே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லா நபிமார்களுக்கும், நபி சோழர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு நிகழ்வை இன்று நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பர்மாவிலே, மியான்மரிலே நடக்கக்கூடிய அந்த காட்சி சாதாரணமான காட்சி அல்ல. அந்த கொடுமை சாதாரணமான கொடுமை அல்ல. பார்ப்பதற்கு உள்ளம் நடுங்குகிறது, உடல் நடுங்குகிறது. இது போன்ற காட்சி நாம் இதற்கு முன்னால் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டோம். உடல் சின்ன பின்னமாக்கப்பட்டு மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு நினைத்து பார்க்க முடிகிறதா?
நம் சொந்தங்கள், நம் இனத்தை சார்ந்தவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள், சிறு குழந்தைகள் கூட என்று பார்க்கப்படாமல், சிறுமிகள் என்று கூட பார்க்கப்படாமல், பெண்கள் என்று கூட பார்க்கப்படாமல் மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்படுகிறார்களே, அந்த காட்சியை நம்மால் காண முடியவில்லை. பார்ப்பதற்கே உடல் நடுங்குகிறது. அந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் அவர்களுடைய உள்ளம் இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க முடியும். உள்ளத்தில் பலருக்கு தோன்றலாம், என்ன இப்படியெல்லாம் சித்திரவதை செய்யப்படுகிறார்களே, இப்படியெல்லாம் சித்திரவதை செய்யப்படுகிறார்களே, அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறானே, அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கலாமா என்று சிலருடைய எண்ணங்கள் என்ன ஓட்டம் இருக்கலாம். இது போன்ற நிலைகளிலே நாம் எப்படி அணுக வேண்டும்? குர்ஆன் அனைத்துக்கும் வழிகாட்டுகிறது. சாதாரணமான ஒரு மார்க்கத்தில் அது இருக்கவில்லை. அம் ஹஜிபுத்தும் அந் தத்குலு ஜன்னத்தே உலமா ஏற்பிக்கும் மக்களுள்ளதின கலவுமின் கபலிக்கும் மஸ்தத்துகுமுல் பரசாவு வ கர்ராவு வ ஜுல்ஜிலு ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமலு மஹு மதா ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் எல்லாம் இலகுவாக சிரமமின்றி சுவனத்துக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஊர் பாட்டியில சொல்றதா இருந்தா, ஒரு தச்சு நிலம் வாங்குறதுக்கு என்ன பாடுபடுறோம்? ஒரு தச்சு நிலம் வாங்குறதுக்கு என்ன பாடுபடுறோம்? எவ்வளவு கஷ்டப்படுறோம்? இருப்பதற்கு வசிப்படத்திற்காக வேண்டி ஒரு இல்லம் ஒரு இடம் வாங்குவதற்கு நாம் படுகிற பாடு இருக்கிறது. சுவனம் அது மாதிரியா? சுவனம் எவ்வளவு சொகுசானது, எவ்வளவு விசாலமானது, அவ்வளவு விசாலமான, அவ்வளவு சொகுசான, படைத்த குலாலமீனை கண்டு உரையாடக்கூடிய அந்த பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சுவனத்திலே நமக்கு இடம் கிடைக்க வேண்டுமையானால், அந்த சுவனத்திற்குள் நாம் செல்ல வேண்டுமையானால், இலகுவாக கஷ்டமின்றி அப்படி சொகுச பெற முடியுமா? அல்ல கேட்கிறான். அவன் ஹஜிபுக்கு மான் தந்து குருள் ஜன்னத்தை சுவனத்துக்குள்ள சந்தோஷமா இலகுவா போயிடலாம், கஷ்டம் இல்லாம போய்விடலாம் என்று நினைத்துக் கொள்கிறீர்களா? உலம்மா இறைச்சிக்கும் மக்களுள்ளது என கலவுமின் கபலிக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் அவர்கள் பட்ட அந்த கஷ்டம் அந்த வேதனை, அது போன்ற ஒரு வேதனை உங்களுக்கு வராமலையே, அது போன்ற கஷ்டங்கள் உங்களுக்கு வராமலையே ஈகே போயிடலாம் நினைக்கிறீங்களா? நினைக்காதீங்க. மத்தத்துக்கு முன் பலத்தாவோ வர்றாவோ சுல்சிலோ, நமக்கு முன்னால் சென்ற அந்த முஸ்லிம் சமுதாயம், எத்தனை முஸ்லிம்கள் சென்று விட்டார்கள், கடந்து விட்டார்கள், அந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு கடுமையான சோதனை ஏற்பட்டது, கடும் வேதனை ஏற்பட்டது, நடுக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள், நடுங்கி போயிருந்தாங்க. இன்னைக்கு பர்மாவுடைய அந்த காட்சிக்கு நாம் நடுங்கி போயிருக்கிறோமே, பார்க்க நமக்கே நடுக்கும் என்றால் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த மக்கள் எவ்வளவு நடுக்கத்தில் இருப்பார்கள். கடும் நடுக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் நமக்கு முன்னால் சென்ற சமுதாயம். எந்த அளவுக்கு அந்த சமுதாயத்திற்கு நபி அல்லாஹ் அனுப்பியிருப்பான இல்லையா? சூழல் அனுப்பியிருக்க தானே செய்வா? ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா ரசூலுல்லாஹ். அந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட தூதரும் அந்த தூதரை ஈமான் கொண்ட மூமின்களும் சேர்ந்து சொன்னார்களாம், மதா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பதான் வரும்? இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? இவ்வளவு கொடுமையாக கொல்லப்படுகிறார்களே, சித்திரவதை செய்யப்படுகிறார்களே, நம்மால் பார்க்கவே முடியவில்லையா? எப்படி அனுபவிக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிடாதா? அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும் என்ற ஒரு மனநிலையில் இருக்கிறோமே. அன்றைய தூதர்கள் சொன்னார்கள், அன்றைய மூமின்கள் சொன்னார்கள், மத்தா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும், சீக்கிரம் வந்துடாதா என்று அந்த அல்லாஹ்வுடைய தூதரே சொல்கிற அளவுக்கு உறுதி செய்யப்பட்டார்கள். அல்லாஹ் சொன்னாடா, இந்த நசர் அல்லாஹி கரீம், மக்களே புரிந்து கொள்ளுங்கள், என் தூதரே புரிந்து கொள்ளுங்கள், இந்த நசர் அல்லாஹி கரீமுன், அல்லாஹனுடைய பேருதவியின் சீக்கிரத்தில் வரும். கொஞ்ச காலத்துக்கு இந்த வேதனை, கொஞ்ச காலத்துக்கு இந்த கஷ்டம், கொஞ்ச காலத்துக்கு இந்த சிரமங்கள், இந்த சிரமத்திற்கு எல்லாம் பிறகு மிக விரைவிலேயே உங்களுக்கு அல்லாஹனுடைய உதவி வரும் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த ரப்புல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகமெங்கும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிற அந்த முஸ்லிம்களுக்கும் அந்த உதவியை மிக விரைவில் கொடுப்பார், கொடுக்க வேண்டும் என்று நாம் துவாசியை கடமைப்பட்டிருக்கிறோம். நினைத்திருக்கிறவர்களே, சாதாரணமான கொடுமை அல்ல. இன்னைக்கு நம்ம வாட்ச உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இணையதளத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கண் கூட பார்த்து கொண்டிருக்கோம். இனவெறியை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது? இனவெறி படுகொலையை பத்தி இஸ்லாம் என்ன சொல்கிறது? இன்னைக்கு வந்து எல்லா ஊடகங்களுமே, எல்லா மீடியாக்களுமே அப்படி கண்ணிருந்தும் குருடர்களாக, காதிருந்தும் செவிடர்களாக, வாயிருந்தும் ஊமைகளாக, கையிருந்தும் கை இல்லாத நொண்டிகளாக இங்கு திரிந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா ஊடகங்களும். அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அரசியல்வாதிகள், வளம் பெற்றவர்கள் வாய் திறக்கிறார்களா? மக்களுக்காக நான் என்று குரல் சொல்வார்கள், குரல் கொடுப்பார்கள். மக்கள் வேதனை செய்யப்படுகிற பொழுது, நோவினை செய்யப்படுகிற பொழுது களத்தில் இறங்கி வாய் திறக்கணுமா இல்லையா? அதிகார
எதுக்கு ஒரு வாய் திறக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அதிகாரம் இல்லை, நான் என்ன செய்ய முடியாது, சொந்த கொடுக்க முடியுமா, ராணுவத்தை அனுப்ப முடியுமா, ஆயுதத்தை அனுப்ப முடியுமா? நம்ம ராணுவம் இல்ல, நம்ம அதிகாரத்தில் இல்ல, நம்ம பலவீனமானவர்கள், நம்ம பேசாம இருக்கிறோம். அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், ராணுவ பலத்தை உடையவர்கள், அதிகாரம் வழங்கப்பட்டவர்கள் வாய்மூடி மௌனமா இருக்கலாமா? வாய்மூடி மௌனமா இருக்கலாமா? அப்படி வாய்மூடி மௌனமாக இருப்பார்களே ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்? வருகிற கருத்தத்தை பற்றி ரசிக்கிறது எனக்கு அர்த்தம் இருக்கு, வேற எனக்கு அர்த்தம் இருக்கு. முஸ்லிம்கள் தானே, சாகட்டும், கொடுதமா கொடுறாங்களா, கொல்லட்டும், நமக்கு என்ன வந்துச்சு? இது எப்ப வரும்? அதிகாரம் என் கையில் இருக்குது, எல்லா பலமும் என் கையில் இருக்குது, ராணுவ படை என் கையில் இருக்குது, ஆயுத படை என் கையில் இருக்குது, இவ்வளவு இருந்தோம் என் கண்ணு முன்னாடி மிக கொடூரமான ஒரு கொலை நடக்கிறது என்று சொன்னால் அதை நான் பார்த்துக் கொண்டு குருடனாக, அதை கேட்டுக் கொண்டு செவிடனாக, அதை பார்த்துக் கொண்டு ஊமையாக நான் இருப்பேனே ஆனால் அதுக்கு என்ன பொருளு? ரசிக்கிறது. பெருமானார் தல்லாசன் சொல்லலையா, மன் கான மின்கும் மன் ரா மின்கும் முன்கரன் பல் யுகையில் தல்லாசன் சொல்றாங்க, உங்களில் யார் ஒரு தீமையை கல்லால் காண்கிறாரோ அவர் எதிகி தன் கரத்தால் அதை தடுக்கட்டும், அதுக்கு சக்தி இல்லையா, தன் நாவால் அதை தடுக்கட்டும், அதுக்கும் சக்தி இல்லையா, கொடி கல்விகி தன் உள்ளத்தால் அதை வெறுத்து ஒதுங்கட்டும் தடுக்கட்டும். சொல்வாங்க மாணவி செல்லலாளி சொன்ன மூணாவது நிலை இருக்கிறதே, அல்லாஹ்வுல் ஈமான், இதுதான் ஈமானுடைய நிலையில் மிக பலவீனமான ஒரு நிலை என்று பெருமானார் செல்லலாளி சொன்னார்கள். அதிகார பலமிக்கவர்கள், அதிகார பலமிக்கவர்கள் அதை தன் கரத்தால் தடுக்க வேண்டும் என்று பெருமானார் செல்லலாளி சொல்கிறார்களே, அந்த அதிகார பலம் கையில் இருந்து, அந்த ராணுவ பலம் கையில் இருந்து தடுப்பதற்கு நம் மனம் வரவில்லை என்று சொன்னால் அது பொருள் என்ன? எதிரிகள் படுகிற அந்த வேதனையை கண்டு நசிப்பது நடக்கும். என்ன நிலை? எங்கள் எதிரிகள் நான் படுகிற கஷ்டத்தை, நான் படுகிற வேதனையை கண்டு ரசிக்கும் நிலை இருக்கிறதே, அந்த ரசிக்கும் நிலையை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். எனக்கு ஒரு வேதனை, எனக்கு ஒரு கஷ்டம், முஸ்லிம்களுக்கு ஒரு வேதனை, முஸ்லிம்களுக்கு ஒரு சோதனை, அப்படி சோதனை வருகிற பொழுது விரோதிகள் அதை பார்த்து ரசிக்கிற நிலை இருக்கிறதே, அந்த நிலையை விட்டு யாரெல்லாம் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பெருமானார் செல்லாசன் கற்றுத்தரான் சும்மா ஒன்று கிடையாது. அப்ப இந்த உலகத்தில் எல்லோரும் குரலாக செவிடர்களாக ஊமைகளாக இருக்க காரணம் என்ன? ஒரு ஒரு தோற்றம். என்ன தோற்றம்? இஸ்லாத்தில் அழிக்கிறதுக்கு பல்வேறு வழி இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதுல ஒண்ணு என்ன? எல்லோருமே தீவிரவாதிகள், எல்லோருமே பொறுக்கிகள், எல்லோருமே ரவுடிகள், இப்படி ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு நிலை உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா உண்மையில இஸ்லாம் என்ன சொல்லுது? அந்த பொறுக்கித்தனத்தை, ரவுடித்தனத்தை, அடாவடித்தனத்தை, தீவிரவாதத்தை, இன வெறியை அனைத்தையும் ஒழித்த மார்க்கம் எது? இஸ்லாமிய மார்க்கம். அனைத்தையும் ஒழித்து ஒரு மனிதனை மனிதனாக தூயவனாக வாழக்கூடிய வழியை கற்றுத்தந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேள்வி எழுப்புறாங்க, மல் அசதியா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இனவெறி, இனவெறி, இயக்க வெறி, கொள்கை வெறி, அதுனா என்ன? என்ன என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உடனே பதில் அளிக்கிறாங்க, அன் துஈன கௌமக அல துல்மி, தோழரே, உங்கள் சமுதாயத்திற்கு, உங்க சமுதாயம் என்கிற காரணத்திற்காக அவங்க அநியாயம் செய்யும் போது அந்த அநியாயத்துக்கு நீங்க உதவி புரியுறது. ஏன் சமுதாயம் இல்லை? ஏன் கூட்டாளி இல்லை? ஏன் தோழரா இல்லையா? ஏன் குடும்பமா இல்லையா? அவன் என்ன அநியாயம் தான் பண்ணட்டும், நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் என்று அநியாயத்திற்கு உதவி புரிகிறார்களே, அநியாயத்துக்கு உதவி புரிவதுதான் இயக்க வெறி, இன வெறி, வேற என்ன வெறி? கொள்கை வெறி, மத வெறி, எல்லா வெறியும் சொல்லிக்கலாம். அவன் என் மதத்தை சார்ந்தவனாக, என் இனத்தை சார்ந்தவனாக, என் குடும்பத்தை சார்ந்தவனாக எப்படி இருந்தாலும் சரி, தவறு செஞ்சா கண்டிக்கணும். ஏன் கூட்டம், ஏன் குடும்பம், ஏன் நண்பன், என்ன செய்யக்கூடாது? கூட்டி சேரக்கூடாது. சூழ்நிலை சொல்றாங்க, இப்படி ஒருத்தன் செஞ்சா அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? மார்க்கம் அதே சொல்லுது, இனவெறியை ஒழித்த மார்க்கம் இஸ்லாம், மதவெறியை ஒழித்த மார்க்கம் இஸ்லாம், இயக்க வெறியை ஒழித்த மார்க்கம் இஸ்லாம். அதை செய்தால் என்ன தண்டனை என்பது?
என்பதை பற்றி பேசுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, எவன் ஒருவன் தன் சமுதாயத்திற்கு ஒரு அநியாயமான காரியத்திற்காக உதவி புரிவானோ அவன் கிணற்றில் தலைகுப்பர விழுந்த ஒட்டகத்தை போல. அவன் யார மாதிரி கிணத்துக்குள்ள தலகுப்பர உளுந்த ஒட்டகத்தை போல, தலகுப்பர உளுந்து கிடக்குது உள்ள கடந்த என்ன தண்ணீர் தலை மூங்கிருங்க, துடிச்சு கிடக்கும், மூச்சு முட்டிக்கிட்டு இருக்கும், திணறிக்கிட்டு இருக்கும், சாக நெருங்கிக்கிட்டு இருக்கும். அப்படி நெருங்கி கொண்டிருக்கும் போது வெளியில் நின்றுகிட்டு ஒரு ஆள் உதவி பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. எதை குடிப்பாரு? அது வாழ தகவலே தெரியும், அதை வாழ குடிப்பாரு. பொகுவையும் தனபிகி, அந்த ஒட்டகத்தை அதன் வாளை பிடித்து வெளியே எடுக்கப்படுகிறது. இந்த ஒட்டகத்தை மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்க? உள்ள தலகுப்பர கிடக்குதா, அது திணறிட்டு இருக்குதா, அது உயிருக்கு போராடிட்டு இருக்குதா, மூச்சு முட்டி கொண்டு இருக்கிறதா, வாழை பிடிச்சி என்ன செய்ய உதவி செய்யறாரு, உதவி செய்யறதுக்காக தூக்குறார். தூக்க முடியாது, வாழை பிடிச்சி ஒரு உடல் தூக்க முடியும், அவ்வளவு உருவத்தை தூக்க முடியாது. சரி, வாழை பிடிச்சி தூக்குனா அதுக்கு வேதனை அதிகமா இருக்கும், ஏன்னா உடம்பு அவ்வளவு பிடிச்சு வாழை திணித்து அதை பிடிச்சி அதை தூக்குனா அதுக்கு வேதனை இன்னும் அதிகரிக்கும். அப்ப நம்ம உதவி செய்ய போக போய் அதுக்கு இன்னும் வேதனை தான் கொடுக்குறோம். அப்ப உதவி செய்ய தான் முயற்சி பண்றாங்க மக்கள், ஆனா அதுக்கு உதவி செய்ய முடியல. ஆனால் அதுக்கு வேதனை தான் அதிகரிக்கிறது. மூச்சு திணறி தாக இருந்த அந்த ஒட்டகை இப்பொழுது கூடுதலாக ஒரு வேதனையும் அனுபவித்து அது செஞ்சிடும், தப்பிக்க முடியாது, சாகுதான். அதே மாதிரி இந்த ஒட்டகத்தை மாதிரி தான், எவன் அநியாயத்துக்கு உதவி புரிகிறானோ, எவன் தன் இன நெறிக்காக வேண்டி தன் மக்களுக்கு கூட்டு சேர்றானோ, இவன் இந்த ஒட்டகத்தை மாதிரி. என்ன சொல்ல வராங்க தலைவர் செல்லும், இந்த மாதிரி ஆட்களுக்கு தண்டனை என்ன கேட்டா, இந்த ஒட்டகம் தலைப்பு கூட உண்டு வெளியே வரணும் இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு வேதனை எல்லாம் கொடுக்கும், அந்த மாதிரி ஒரு வேதனை எல்லாம் கொடுப்பா. அப்படி கொடுக்கும் போது மக்கள் கொஞ்சம் இறக்க வரும், என்ன மனசு தானே கொஞ்சம் இறக்க வரும். இறக்க வந்து காப்பாத்துறதுக்கு போனா அந்த செயலும் அவனுக்கு வேதனை தண்டனையா இருக்கும். பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்துல முஸ்லிம்கள் வந்து தீவிரவாதியாக சித்தரிக்கப்பட்ட காரணத்தினால ஒருவன் தீவிரவாதி சித்தரிச்சாச்சு, அவனுக்கு ஒரு வேதனை நடக்குது, உள்ளம் வளருமா, உள்ளம் வளருமா? உடனே அயோக்கியல சித்தரிச்சாச்சு, அவனுக்கு என்ன கொடுக்கப்படுது, தண்டனை கொடுக்கப்படுது, உள்ளம் வளருமா? வளராது. ஏன்? அவன் அயோக்கிய, அவன் அநியாயக்காரன், அவன் தீவிரவாதி, அவன் எல்லாத்தையும் கொள்ளுவான், அவன் கொள்ளத்தான் செய்யணும், உள்ளம் வளராது. நீங்கள் மூன்று நபர்களாக ஒரு சபையில் இருப்பீர்களே, ஆனால் மூன்று நபர் இருக்கும் போது அதுல ரெண்டு பேர் மட்டும் தனியா போய் மூணாவது நபர் ஒதுக்கி வச்சிருந்து ரகசியம் பேசாதீங்க. அப்படி ரகசியம் பேசினா என்ன நடக்கும்? பெயின் அதிக யூஜின், அது அவருக்கு மன வேதனை கொடுக்கும். என்ன இது மொத்தமா மூணு பேர் ஒன்னாதானே இருந்தோம், திடீர்னு நம்மளை கலத்தி விட்டாருனாலு மன வேதனை வருமா இல்லையா? பல வகையில் அவன் யோசிப்பான், ஏன் கலத்தி விட்டாரு, நம்மளை பத்தி பேசுறானே இல்லையா, அப்படிதான் யோசிப்பான். அல்லது நம்ம அந்த அளவுக்கு இது கூட நம்ம தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பா, எந்தெந்த வகையில நினைக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையில அதை உள்ளத்தை காயப்படுத்தும், ஏதோ ஒரு வகையில உள்ளத்தை வேதனைப்படுத்தும். நாம் அவன் கூட பேசல, வேற ஆள் தான் பேசணும், வேற ஆள் வேற ஆள்கிட்ட பேசும்போது கூட நமது பேச்சு இன்னொருத்தருக்கு உள்ளத்தை காயப்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட மார்க்கம் அந்த இஸ்லாமிய மார்க்கம். பெருமானா சல்லாஹு சொல்லுவாங்க, மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் தன் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அல்ல, அந்த பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நோவினை கொடுக்க கூடாது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நோயை கொடுக்க கூடாது. மார்க்கம் சொல்லுது, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டதற்கு உண்டான அடையாளம் என்ன, மறுமை நாளை ஈமான் கொண்டதற்கு உண்டான அடையாளம் என்ன, பக்கத்து வீட்டுக்காரர்கள் நோயை கொடுக்க கூடாது. மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் ஈமான் கொண்டார்களோ, பேச நாடுனா பழையக்குள் கைரா, நல்லதைய பேசட்டும், யாருக்கு தொந்தரவு பண்ணாதீங்க. இல்ல நம்ம பேசினாலே அடுத்த ஆளுக்கு ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொன்னா நீ எதுக்கு பேசாம மௌனமாயிருங்க. இப்ப நம்ம பேசி கூட அடுத்த ஆளை காயப்படுத்த கூடாது. எல்லாருக்கும் சொல்றாங்க, நான் ஒரு மனிதரை சுவனத்தில் நடமாடுவதை கண்டேன், சுவனத்தில் சுற்றி திரிவதை கண்டேன். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு காரணம் சொல்கிற பொழுது, ஈ கஜரத்தின் கதாகாவின் நகரி தரீக்கி, நடு பாதையிலே ஒரு பாதையினுடைய ஒரு வீதியினுடைய நடுவிலே ஒரு மரம் வளர்ந்து துகுதி நாச அது மக்களுக்கு வேதனை கொடுத்து
கொண்டிருந்துச்சு, தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்துச்சு. எனவே மக்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது என்பதற்காக நடுப்பாதையில் இருந்த அந்த மரத்தை அவர் வெட்டினார். அந்த ஒரு நல்ல காரணத்திற்காக அல்லாஹ் அவர் சொன்னதை கொடுத்தார். நடுப்பாதை என்று வந்து விட்டால் பாதையில மன்னன் மூசி முஸ்லீம் விட்டு நடப்பான ஒரு ரோடுங்க, ரோட்டினுடைய நடுவுல ஒரு பெரிய பாறைகள் கிடக்குது, வேகமா எவனாச்சும் வந்து முட்டி செத்து போயிடலாம் என்று அச்சம் இருக்கிறது. நானே அந்த கள்ளத்துக்கு ஓரமா போட்டேன் அப்படின்னு சொன்னா இது இஸ்லாம் எனக்கு உத்தரவு போடுது, ஓர் போடுண்டு ஓரமா கொண்டு போடு. சரி நான் கேட்கிறேன், ரோட்டில் முஸ்லீம் மட்டுமா போவா, காபீர் போக மாட்டானா, ஒரு யூதன் போக மாட்டானா, ஒரு நச்சினாணி போக மாட்டானா, எத்தனை மதத்தை சார்ந்தவர்கள் அந்த ரோட்டில் கடந்து போறாங்க. அப்ப என்ன சொல்ல வருது, நீ முஸ்லீமாக இருக்கிறேங்கிற காரணத்திற்காக முஸ்லீமுக்கு மட்டும்தான் நலவு செய்யணும் அல்ல, நீ முஸ்லீமாக இருந்தா என்கிற காரணத்திற்காக உன் இனத்துக்கு மட்டும்தான் உதவி செய்ய வேண்டும் என்று அல்ல. நீ முஸ்லீம் என்பதற்கு உண்டான அடையாளமே நீ எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். நீ முஸ்லீம் என்பதற்கு அடையாளமே நீ எல்லாத்துக்குமே நோவினை விட்டு பாதுகாக்கணும். இப்படி தெளிவான ஒரு மார்க்கத்தை கற்றுத்தந்தது இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம கேட்கிற அரசியல்வாதிகள் விட்டுவோங்க, அதிகாரத்தில் இருக்க முட்டு ராணுவ படையின கையில் வச்சிருக்கா விட்டுருவோம், நம்மள எத்தனை பேர் உட்கார்ந்து அவங்களுக்காண்டு கண்ணீர் வெட்டோம் யோசிப்போமே, அவங்களாம் விட்டுருவோமாங்க. அல்லாவுடைய தூதர் சொல்றாங்களா இல்லையா, நாவால் அதுக்கு குரல் கொடுக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா, வெயில் அந்த எட்டத்தையும் கோபி விசாரிக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்னு தெரியுது, அதை பார்த்து கொண்டு என்ன செய்யணும், நாவால் தடுக்கணும். என் கையில் ராணுவ படை இல்லை, எனக்கு நாக்கு இருக்கா இல்லையா, நாக்கு இருக்கா இல்லையா, நம்ம எல்லாத்துக்கும் நாக்கு இருக்கதான செய்யுது. நம்ம எல்லாத்துக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி உள்ள பலம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா வீரர்கள் இருக்கதான செய்யறாங்க, எல்லாருமே கோலைகளா முஸ்லீம்கள், இதுதான் கோலை கிடையாது, வீரர்கள் இருக்கதான செய்யறாங்க. அது என்ன பண்ணணும், தன் நாவால் அதை கண்டிக்கணுமா இல்லையா, கண்டன பொருள் எழுப்படுமா இல்லையா, எத்தனை பேர் தயாராகும், எத்தனை பேர் கண்டன பொருள் எழுப்படும், அது முடியாததான் உள்ளத்தால வெறுத்துட்டு போகணும். சரி, அந்த மூணாவது நிலை பலவீனமான நிலை நம்பி சொன்னாங்க, அந்த நிலையிலாவது நாம் இருக்கிறோமா, அந்த நிலையில நம்ம இல்ல, எத்தனை பேர் அதை கண்டு வேதனைப்படுறோம், யாருமே அதை கண்டுக்கிறதே இல்லை. ஏதோ என்ன நினைக்கிறான் அப்படின்னு கேட்டா சினிமால நடிப்பு மாதிரி ஒரு நடிப்பு மாதிரி நினைச்சு போயிட்டு இருக்கிறான், அதை கண்டா இவனுக்கு என்ன என்ன ஏன் உணர்வோ அத மாதிரி ஒரு உணர்வு நினைச்சு போயிட்டு இருக்கிறான். இது உண்மை, நிஜத்துல பாதிக்கப்படுறாங்க, நிஜத்துல கண்டம் துண்டம வெட்டப்படுறாங்க, நிஜத்துல தீயில் பொதுக்கப்படுறாங்க, நிஜத்துல தீக்கு இரையாக்கப்படுறாங்க, இதுவெல்லாம் நிஜம். நிஜத்தில் அந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நடிப்பல்ல. அப்ப அதை பார்க்கிற நாம், அதை கேட்கிற நாம் குருடர்களாக செவிடர்களாக ஊமைகளாக இருக்கக்கூடாது, வருத்தப்படணுமா இல்லையா, வேதனைப்படணுமா இல்லையா. அப்ப நான் படுகிற வேதனையின் அடையாளம் என்ன, அந்த சமுதாயத்திற்காக அந்த சமுதாய மக்களின் பாதுகாப்புக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும், அதற்காக நாம் அல்லாஹ் இடத்துல மன்றாடி துஆ செய்ய வேண்டும். இருக்குது அந்த உணர்வு. முஸ்லீம்னா யாரு, முஸ்லீம்னா யாருங்க, எவனோ ஒருத்தன், ஏதோ நாட்டுக்காரன், எவனோ ஒருத்தர் அடிபடுறான், நம்மளா அடிபடுறோம், நம்ம வீட்டோட அடிபட்டாங்க, நம்ம நண்பனா அடிபட்டா, நம்ம மனை மக்கள் அடிபட்டாங்க, இல்ல இல்ல பேசாம போயிட்டே. இந்த உணர்வு இருப்பவன் உண்மையான முஸ்லீம் அல்ல. ஏன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மதலுல் மூமினீன ஃபி தவாதுஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் மதலுல் ஜஸதி. முஸ்லிம்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா, முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பை பறைசாற்றிக் கொள்வதிலும், ஒருவருக்கொருவர் தன் நட்பை பறைசாற்றிக் கொள்வதிலும் ஒரு முஸ்லிமுக்கு உதாரணம் சொல்வது ஓர் உடலை போல. எல்லா முஸ்லிமும் சேர்ந்து யார் மாதிரி, ஒரே உடல் மாதிரி, ஒரே உடல், ஒரே உடல்ல எப்படி, இதற்கா மின் இந்த உடல் உறுப்பிலே ஏதேனும் ஒரு பகுதி அது நோய்வாய்ப்பட்டால் சதாஅலகு சாயிரு ஜசதி, என் உடலினுடைய எல்லா பகுதியும் அதற்காக வேண்டி வேதனைக்கு அழைப்பு கொடுக்கும். எப்படி அழைப்பு கொடுக்கும், வேதனை அதிகமா வந்துருச்சு நைட்டு தூக்கம் வராது, வேதனை அதிகமா எனக்கு நோய் வந்துருச்சு எனக்கு என்ன வராது காய்ச்சல் வந்துடும், அப்ப எனக்கு கண் வலி, எனக்கு தலைவலி, என் உடம்புல ஏதோ ஒரு பகுதியில் அடிபட்டுச்சு, காலில் அடிபட்டுச்சு, கையில் அடிபட்டுச்சு, ரண வேதனையான காய்ச்சல் வந்துச்சுங்க, இல்லையா அதிகமான வலி இருந்தாலும் காய்ச்சல் வந்துட்டுங்க, எனக்கு கையில அடிபட்டுச்சு அப்படின்னு உடல் முழுக்க காய்ச்சல் வருது, உடல் முழுக்க வேதனைப்படுதா இல்லையா, கையில அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னா தலையில வேதனை அப்படின்னு சொன்னா பண்ணியா விழிச்சுட்டு இருக்கு நைட்டு தூக்க மாட்டேங்க, அப்ப ஏதோ ஒரு பகுதி அடிபடுகிறது, ஆனால் உடலினுடைய எல்லா பகுதியும் அதற்காக வேண்டி என்ன செய்யுது, கவலைப்படுது, அந்த வேதனையில் பங்கு பெறுகிறது. இப்படித்தான் ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும். அடுத்த பக்கத்துல தான் அடிபடுறான், அடுத்த நாட்டுல தான் அடிபடுறான், என் குடும்பம் இல்லையா என்ன, என் மனை மக்கள் அங்கே இல்லையா என்ன, நான் ஏன் கவலைப்படணும், நான் ஏன் வருத்தப்படணும் என்ற ஒரு மனநிலையில் ஒரு முஸ்லீம் இருப்பானே ஆனால் அவன் முஸ்லீமே இல்லை.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுதராக புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பல்வேறு அறிவிப்புகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு அறிவிப்புல ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல் மூமினு லில் மூமினி கல் புன்யான், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு யார மாதிரி கேட்டா ஒரு கட்டடத்தை போல, ஒரு கட்டடத்தை போல. கட்டடத்தை பொறுத்த வரைக்கும் அதுல சில பகுதி சில பகுதியை பலப்படுத்தும், பலப்படுத்துதா இல்லையா? இந்த முகடு நிக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி தூண்கள் எல்லாம் வேணும், இந்த பில்டிங்கே நிக்கணும் அப்படின்னு அஸ்திவாரம் வேணும். இப்படி ஒரு பகுதி இன்னொரு பகுதி பலப்படுத்துதா இல்லையா? அந்த கட்டிடம் பலம் அடைவது அதனுடைய இன்னொரு பகுதியை வைத்து. அதே போன்று ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு இப்படி கட்டிடத்தை போன்று இருக்க வேண்டும். அடுத்தவன் வேதனைப்பட்டால் நாம் அவனுக்காக குரல் கொடுக்க வேண்டும், அடுத்தவன் வேதனைப்பட்டால் நாம் அவனுக்கு பலம் கொடுக்க வேண்டும் என்று பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்களே. சோழர்களே, உங்கள் சகோதரன் அநியாயக்காரனா இருந்தாலும் சரி, அநீதிக்கப்பட்டவனா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் உன் சகோதரனுக்கு நீ உதவி செய். சஹாபாக்களுக்கு கேள்வி வந்துச்சு, யார் ரசூலல்லா, அல்லாஹ்வின் தூதரே, அன்சுருஹு இதா கான மதலூமா, அநீதிக்கப்பட்டிருந்தால் நான் அவனுக்கு உதவி செய்வேன், அநீதிக்கப்பட்டிருந்தா நான் உதவி செய்வேன். அவனே அநியாயக்காரனா இருந்தா கைஃப அன்சுருஹு, நான் எப்படி அநியாயக்காரனுக்கு உதவி செய்ய முடியும், நீங்கள் அந்த அநியாயக்காரனை அநியாயம் செய்வதை விட்டு தடுக்க வேண்டும். அப்படி தடுப்பதே நீ அவனுக்கு செய்யக்கூடிய உதவி சொல்றாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நம் கண்ணு முன்னாடி அநியாயம் நடக்கிறது, அநீதிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள், அநியாய காரணம் இருக்கிறார். இப்படி அநீதிக்கப்பட்ட அந்த நிலையிலே அந்த அநீதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக நாம் என்ன உதவி செய்தோம்? மார்க்கம் சொல்லுதே உதவி செய்யுண்டு. நாம் என்ன உதவி செய்தோம்? அதிகாரத்தில் இருப்போமையானால் ராணுவத்தை அனுப்பி இன்னைக்கு கண்டம் உண்ணவரம் ஆக்கியிருப்போம். யார் அநியாயம் செய்தார்களோ அதே அநியாயம் செய்தவர்களுக்கு அதே நிலை ஏற்பட்டிருக்கும். ராணுவ பலம் இருந்திருந்தால், ராணுவ பலம் இல்ல, நம்ம என்ன செய்யணும்? அல்லாட கையெழுந்திரமா இல்லையா குறைஞ்சபட்சம், கண்டன குரல் இருக்கணுமா இல்லையா குறைஞ்சபட்சம், கண்டன குரல் எழுப்பி நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்து அல்லாஹ்விடத்துல கையேந்தி அல்லது முறையிட்டு அந்த துவாரின் மூலமாக அந்த சமுதாயத்திற்கு உதவி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதா இல்லை? பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல கவனிங்க, இன்னைக்கு நடக்கிற காட்சிகள் அனைத்துமே புதிதாக வந்தது அல்ல, முஸ்லிம்களுக்கு நடக்கக்கூடிய இந்த கொடுமை புதிதாக வந்தது அல்ல. இது எல்லா காலகட்டத்திலும் தோக்கத்தில் சொன்ன எல்லா காலகட்டத்திலுமே இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஒரு சூற அத்தியாயம் இறங்கியிருக்கிறது. அந்த அத்தியாயத்துல என்ன அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? இதுக்கு முன்னால் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு சமுதாயம் இஸ்லாத்தை முஸ்லீமாக இருந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் மாத்திரம்தான் வணக்கத்திற்கு தகுதியானவர் என்கிற அந்த நம்பிக்கையில் அவர்கள் இருந்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக தீ குண்டத்தில் போட்டு தீக்கு இரையாக்கப்பட்டார்கள். என்ன பொருளே? முஸ்லிம்ல ஒரு அதீத் வருது, முஸ்லிம்ல ஒரு அதீத் வருது, முன்கால் நீர் அதீத சுருக்கமா சொல்றேன். ஒரு ஊர் மக்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்க, நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டுட்டோம், நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டுட்டோம், நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டுட்டோம் என்று பகிரங்கமாக சொன்ன பொழுது அந்த பகுதியினுடைய அரசு என்ன உத்தரவு போட்டா, எல்லா தெருளையுமே நீங்க ஒரு பெரிய குண்டத்தை, குண்டன பெரிய புலி பள்ளம், ஒரு தீ குண்டத்தை நீங்க ஏற்படுத்துங்க, பெரிய குண்டம், பெரிய ஆழமான பள்ளம், அந்த பள்ளங்கள்ல நீங்க நிறைய விறகுகளை போடுங்க, நிறைய விறகு போடுங்க, நிறைய விறகுகளை போட்டு கடுமையான ஒரு தீ மூட்டத்தை உருவாக்குங்க. தீ மூட்டத்தை உருவாக்கியாச்சு, என்ன பண்ண அப்புறம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அன்னாரி ராத்தில் வகூது இதுகும் அலைஹா குஹூது, அந்த அநியாயக்காரர்கள் அந்த தீ குண்டத்துக்கு பக்கத்துல வந்து அப்படி நின்னாங்க, உட்கார்ந்துக்கிட்டாங்க. உட்கார்ந்து என்ன பண்ணாங்க, அந்த மூமின்கள் உள்ள வர வச்சு எல்லாரும் உள்ள குதிங்க, குதிக்கலன்னா நாங்க தள்ளுவோம், நாங்க உங்களை கொல்லுவோம் அப்படின்னு மிரட்டி பக்கத்துல உட்கார்ந்து ரசிக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பழக்கத்திற்கு தகுதியானவன் புகழுக்கு
காரணத்திற்காக. அந்த ஒண்ணுதான் காரணம், அவங்க எனக்கு தீவிரவாதம் செஞ்சாங்க, கொலை செஞ்சாங்க, கற்பழிச்சாங்க, மௌடித்தனம் பண்ணாங்க, அடாபடித்தனம் பண்ணாங்க, அது கிடையாது. நல்ல மக்கள், அந்த நல்ல மக்களை கொள்வதற்கு ஒரே காரணம் என்னது, அல்லாஹ்வை நம்புறாங்க. அல்லாஹ்வை நம்பியதற்காக அந்த அநியாயக்காரர்கள் அந்த முஸ்லிம்களை பழிவீர்த்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி, இந்த தீக்குண்டத்திற்கு சொந்தக்காரன், இந்த தீக்குண்டத்தை உருவாக்க அநியாயக்காரன், இந்த அநியாயக்காரனை அல்லாஹ் சபிப்பானாக. இது கியாமத்துறைக்கு சொல்லிட்டு ஓதுவங்க இல்லையா, இத கியாமத்துறைக்கு உள்ள மக்கள் எல்லோருமே ஓதுவாங்களா இல்லையா, அல்ல அவனை சபிக்கட்டும், அல்ல அவன் நாசமாக்கட்டும், அல்ல அவனை சபிக்கட்டும். அவன் மரணித்து பரிசக் என்கிற திரை உலகத்திற்கு அப்பால் அவன் போயிட்டாலும் இந்த சாபம் அவனை போய் சேர தானே செய்யும், இந்த சாபம் அவனை போய் அடைய தானே செய்யும். எவ்வளவு பெரிய சாபத்திற்கு உள்ளானா, அப்ப சாதாரணமானதல்ல. அதிசல வருது, ஒரு பெண்மணி கை குழந்தையை வைத்துக் கொண்டு அந்த தீக்குண்டத்துக்கு பக்கத்துல நின்றுகிட்டு, விழவா வேண்டாமா, புள்ள வேற சின்ன புள்ள, பால் குடி புள்ள, விழவா வேண்டாமா என்று பதில் அடித்துக் கொண்டு நடுங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த குழந்தையை அல்ல பேச வைக்க. என் அருமை தாயே பொறுமையாக இருங்கள், என் அருமை தாயே பொறுமையாக இருங்கள், ஏனென்றால் நீங்கள் சத்திய மார்க்கத்தில் இருக்கிறீர்கள், சத்திய கொள்கையில் இருக்கிறீர்கள். செத்து தான் முடிஞ்சு போச்சு கிடையாது, செத்த பிறகுதான் நம்முடைய உண்மையான வாழ்க்கையே தொடங்குகிறது. முஸ்லிம்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, இந்த உலகத்துல வாழ்றது சொற்பமான காலம், இந்த உலகத்துல வாழ்றது சொற்பமான காலம், இது முழுமையான நிரந்தரம் அல்ல, இது முழுமையான சுகமும் அல்ல. வேதனையும் வரும், சுகமும் வரும், மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும், சந்தோஷம் துக்கம் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும், இது நிரந்தரம் அல்ல. நாம் ஒரு பயணத்தை நோக்கி எதிர்நோக்கி இருக்கிறோம், எதிர்நோக்கி இருக்கிறோம். வயிற்றுக்குள்ள இருக்கிறது இல்ல, கற்பிணி வயசுல அது நிரந்தரமா இருக்கிறதா, அது நிரந்தரமா இல்ல. அது எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது, வெளியில வரது ஒரு காலத்தை நோக்கி, வெளியில வரணுமா இல்லையா. அதே மாதிரி வெளியில வந்த பிறகு நாம் இன்னொரு பாதையை நோக்கி எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். என்ன பாதை அது, என்ன மறுமை. அது செத்துதான் முடிஞ்சுட்டா இல்ல, நமக்கு செத்த பிறகுதான், மரணித்த பிறகுதான் உண்மையான சுகமான அல்லாஹ்வை நேரடியாக கண்டு உரையாடக்கூடிய மிக சிறந்த ஒரு மகத்தான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதனால பொறுமையை அனுபவிக்கிறோம், நெருப்பத்தில் போடப்படுறோம், கறிக்க போடுறோம், புசுக்க போடுறோம், இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. இந்த காலையில் ஆக்கி நீங்கள் நிச்சயமாக சத்தியத்தில் இருக்கிறீர்கள். நீங்க ஏன் கொலைப்படுறீங்க, புள்ள சொல்ல வச்சா இல்ல, சொப்புன் புள்ளியோட உள்ள ஒண்ணுதான் எரிஞ்சு போறேன். இந்த நெருப்பு சாதாரண நெருப்பு, இதை விட நரக நெருப்பு பொறுமையானது. நான் அந்த நரக நெருப்பை விட்டு என்னை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த சாதாரணமான நெருப்புல விழுந்து அந்த அல்லாஹினுடைய, அந்த அல்லாஹில் கொண்ட அந்த ஈமானுடைய நெஞ்சுறுதியை இந்த உலகத்திற்கு பறைசாட்டுகிறேன். உலகத்தில் உள்ள எல்லா பகுதியிலும் முஸ்லிம்கள் அடிக்கப்படுகிறார்கள், கொளுத்தப்படுகிறார்கள், வேதனை செய்யப்படுகிறார்கள், கடுமையான முறையில் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். அப்படி சித்திரவதை செய்யப்பட்டும் கூட அவர்கள் அந்த இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்க தயாரா இல்லை, அந்த மார்க்கத்தை விட்டுக் கொடுக்க தயாரா இல்லை. இவ்வளவு வேதனையை பார்த்துக் கொண்டிருக்கிற நாமும் இந்த மார்க்கத்தை விட்டுக் கொடுக்க தயாரா இல்லை, தயாரா இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நெஞ்சுறுதி, இப்படிப்பட்ட ஒரு பலமான ஒரு நம்பிக்கை, இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த இஸ்லாம் உலகத்தில் பரவி கொண்டிருக்கிற தவிர, அடுத்தவனை துன்புறுத்தி, அடுத்தவனை நோவினைப்படுத்தி, அடுத்தவனுக்கு கொடுமை செய்து, அடுத்தவனை சித்திரவதை செய்து கொளுத்தி இந்த இஸ்லாம் பரவலை. இன்னைக்கு உலகம் முழுக்க கண்ணால பார்க்குது இந்த உண்மையை. கண்ணித்திற்குரியவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுமே, சுருக்கமாக ஒரு கொஞ்ச நேரம் இருக்குது, சுருக்கமாக சில செய்தியை பதிவு செய்யறேன். நமக்கு முன்னால் சென்ற நபிமார்கள் உட்பட, இறை நேசர்கள் உட்பட, சஹாபாக்கள் உட்பட, அவர்கள் பட்ட கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டத்தை இன்னும் உலகம் பார்க்கல. இப்ப நம்ம பார்க்கறதுலாம் கொஞ்சம் தான் அப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி யாரும் படல அப்படி சொல்லக்கூடாது, நம்ம இப்ப கண்ணால பாக்குறது கம்மி. இதுக்கு முன்னால பட்டிருக்காங்க பாருங்க, இஸ்லாத்திற்காக, ஈமானுக்காக பட்டாங்க பாருங்க, வேதனை கஷ்டம் அது அனைத்துமே இன்னும் நம்ம கண்ணால பார்க்கல. இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் அவர்களே அல்லாஹ்வை நம்பினார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த சமுதாயம் என்ன சொல்லுச்சு, ஹர்ரிகூஹு, நெருப்புல போட்டு எரிஞ்சு கொள்ளுங்க சொன்னாங்க இல்லையா, எரிஞ்சு கொள்ளுங்க. இப்ராஹிம் நபி தூக்குறாங்க, தூக்கி நெருப்புல போடுறாங்க தீக்குண்டத்துல. அப்படி போடும்போது எப்பாரு விட்டுருப்பாங்க, கொள்கை விட்டுறேன்னு சொன்னாங்களா. இப்ராஹிம் நபி சொல்லல, கொள்கையை விட மாட்டேன், தூக்கி போடு, தூக்கி போடு. நபிமார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், பயமுறுத்தப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள்,
இது எல்லா நபிமார்களும் நடந்துச்சு. அதே போல இன்னொரு சம்பவத்தை கவனிங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்து சூனியக்காரர்கள் வந்தாங்களே, சூனியம் செஞ்சு நாங்க ஜெயிப்போம் சொன்னாங்களே, இறுதி நிலைமை என்ன? அவங்க முஸ்லீம் ஆயிட்டாங்க சூனியக்காரர்கள். அந்த சூனியக்காரர்கள் முஸ்லீம் ஆன பொழுது கிரௌண்ட் கேட்டான், என்ன கேட்டா தெரியுமா? என்ன கேட்டா, ஆமந்தும் லகு கபுலான ஆதரவுக்கும் இன்னும் கபீருக்கும் உள்ளதை அல்ல மட்டும் ஊற்றுகிறேன் ஐதியக்கும் அருதலுக்கும் வண்ணத்தும் நகலி போல சாலமும் ஐயுளா அசத்து அலாபம் ஆகுப்பா. கேட்கிறோம், ஏப்பா நான் உங்களுக்கு அனுமதியே தரல, அதுக்குள்ள நீங்க பேசாம அல்லாஹ் நம்பிட்டீங்க, இவன் அனுமதி கொடுக்கணுமா? அல்லாஹ் நம்புறதுக்கு நான் உங்களுக்கு அனுமதியே தரல. அனுமதி தரத்துக்கு முன்னாடியே நீங்க மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய ரப்பையும் ஹாரூன் அலி இஸ்லாம் அவருடைய ரப்பையும் ஈமான் கொண்டு விட்டீர்களா? ஒழுங்க விட்டுருங்க அந்த கொள்கையை. என்ன நம்புங்க, நானா கடவுள் இல்லைன்னு வைங்க, உங்களை மாறுகை மாறுகால் வாங்கிடுவேன். வலது கையை வெட்டுனா இடது காலம் வெட்டுறது, இடது கையை வெட்டினா வலது காலம் வெட்டுறது, இப்படி மாறுகை மாறுகால் வாங்கிடுவேன். நான் மாறுகை மாறுகால் வாங்குவேன்னு சொல்றது பொய்யு கிடையாது, சும்மா மிரட்ட கிடையாது. நான் உண்மையிலே சொன்னா செய்வது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி மிரட்டான் குர்ஆன் சொல்லுது, இப்படி மிரட்டான். அப்படி மிரட்டும் போது அப்படியே மாறுகை மாறுகால் வாங்கிடுவான், பேசாம நம்ம வந்து சூனியக்காரன் சூனியக்காரன் திரும்பி போயிடுவோம், அப்படி கிடையாது. என்ன சொன்னாங்க குர்ஆன் என்ன சொல்ல தெரியுமா? சகுலிமா அந்த கால் நம்ம பாஜக சொல்றத முடிஞ்சதை செய்யா. யார்கிட்ட பேசுறாங்க? குர்ஆன் நம்ம பாத்தியில சொல்றதா இருந்தா முடிஞ்சதை செய்யற. எனக்கு வேதனை கொடுக்க போறியா? இந்த உலகம் சீக்கிரத்தை அடைஞ்சிடும், இந்த உலகத்தை உன்னால கொடுக்க முடியும். நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னா, இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை அல்ல. நான் சந்திக்க போறவன் சாதாரணமான வப்பு அல்ல. எனவே எனக்கு ஆறு மகத்தான வாழ்க்கை இருக்குது, முடிஞ்சதை செஞ்சுக்க. இன்னொரு வசனத்தை சொன்னாங்க, ஒண்ணும் முடியாது போனாங்க, நீ அதை துன்புறுத்துறதுனால எனக்கு ஒண்ணு நடக்க போறதில்லை, நான் இந்த ஈமான்ல இருப்பேன், நான் இந்த நம்பிக்கையை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று அந்த சூனியக்காரர்கள் சொன்னார்கள். இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த சூனியக்காரர்கள் காலை பொழுது சூனியக்காரர்களாக இருந்தார்கள், ஆனால் மாலை பொழுது ஷஹீதுகளாக மாறிவிட்டார்கள். சொன்னதை செஞ்சான் யாரு? மார்கை மாறையும் சொன்னான், கொலை செஞ்சான் அந்த சகராக்கள் அந்த சூனியக்காரர்களை. பின்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு மூமின்களாக, பரிசுத்த மூமின்களாக, சுகதாக்களாக, சகீதர்களாக மாறிட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்ப தான் கொல்லப்பட போகிறோம், சித்திரவதை செய்யப்பட போகிறோம் தெரிந்தும் கூட அவங்க கொள்கையை விட்டு கொடுத்தாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இஸ்லாமிய வரலாறு. இப்பாறு குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பல்வேறு இடங்கள்ல பலதரப்பட்ட சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சும்மா கிடையாது இஸ்லாமிய மார்க்கம். பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீண்ட சுருக்கமா சொல்றேன், மக்களே வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் சொல்லுங்க. அப்ப அவருக்கு பின்னாடி பெருமானாருக்கு பின்னாடி ஒரு ஆறு பேர் இருந்தாராம். அவர் என்ன பண்றாரு? அபூஜகல் அதிகம் வருது. அந்த அபூஜகல் என்ன பண்ணாரா? ஒரு கல்ல கையில வச்சிருப்பாராம், அந்த கல்லை எடுத்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிங்கால அடிப்பாராம். மாணவி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரண்ட கால் இருக்குதே, அந்த கரண்ட கால அடிப்பாங்க. அந்த குதிங்கால், குதிங்கால அந்த பின்னாடி ஒரு நரம்பு, நரம்பு பகுதி, அது லைட்டா டச் பண்ணாலே பயங்கரமா உயிர் போற மாதிரி வலிக்கும். கரண்ட காலையும் அடிச்சாலும் அப்படித்தான். அந்த கரண்டை காலிலும் குதிங்காலனுடைய அந்த நரம்பு பகுதியிலையும் மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்லை எரிந்து ரத்தத்தை ஓடுறா, ரத்தம் வர வச்சா. அது இது சொல்லுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை வேதனைப்பட்டான். எதுக்கு? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு சும்மா ஒரு ஓரமா உட்கார்ந்துக்கிட்டு, ஒரு ஏசி உள்ள உட்கார்ந்துக்கிட்டு, அப்படி வீடியோ முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு எல்லாம் சொல்லுங்க, நான் மார்க்கத்தை பரப்பிட்டேன், அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. ஒரு ரூமுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு, ஏசி ரூமில் உட்கார்ந்து கொண்டு, அல்லது பேனை ஓட விட்டு சுத்த விட்டு, நமக்கு முன்னாடி வீடியோ கேமராவை வைத்து கூலு லாயிலாம் இல்லல்லா, நான் பெரிய தாயி, நான் பெரிய மார்க்கத்தை மக்கள் கூட பரப்புறவேன் என்று நம்ம சொல்ற மாதிரி கிடையாது. கடுமையான வேதனையை சித்திரதையை அனுபவித்து பெருமான சூழ்நிலை செல்லலாடி செல்லும் இந்த மார்க்கத்தை பரப்புறாங்க. பெருமான செல்லாத்தலம் அவர்கள் நிறைய கட்டங்களில் சொல்லியிருக்கிறாங்க, நான் பட்ட கஷ்டம் மாதிரி எந்த நபிமார்களும் பரவில்லை. நீ கண்கூட பார்க்கிறோம், மியான்மர்ல பெண்களா இருக்கட்டும், சிறுவர்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், சிறுமிகளா இருக்கட்டும், வயோதிகளா இருக்கட்டும், வயோதிகர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாருமே எப்படி எந்த குடும்பம் பண்றாங்க, மறை உறுப்பு என்று கூட பார்க்காமல் சிதைக்கப்படுகிறது. பாக்கிற முடியுதாங்க, அதை பார்க்க முடியுதாங்க, மறை உறுப்புகள் சிதைக்கப்படுகிறது.
ஒரு மாதிரி வளர்றோம். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட இந்த உலகத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை தூய வடிவில் ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களின் முதன் முதலில் ஷஹீதாக்கப்பட்ட பெண்மணி யாரு? சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. முதன் முதலில் ஷஹீதாக்கப்பட்ட சஹாபி யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இரண்டு பேரும் எப்படி கொல்லப்பட்டார்கள், எப்படி சித்திரவதை செய்யப்பட்டார்கள், வரலாறு என்ன சொல்கிறது? வரலாற்றுல பார்க்கிறோம், இன்னைக்கு இதை பார்க்கிறோம், முன்னாடி அனுபவிக்கிறாங்க. அவங்க சாதாரண விஷயம் அல்ல. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, நீ இஸ்லாத்தை விட வேண்டும், இந்த மார்க்கத்தை விட வேண்டும், இல்லை என்றால் கொடுமையாக சித்திரவதை செய்வோம் செஞ்சுக்கேன்னாங்க. என்ன பண்ணாங்க? நம்ம கற்பனைக்கு எட்டலங்க. ஒரு ஒட்டகத்தை கிழக்கு பார்க்கையும் இன்னொரு ஒட்டகத்தை மேற்க பார்க்கையும் விட்டு அவங்க ரெண்டு கையை கட்டி வச்சுட்டாங்க, ரெண்டு காலையும் கட்டி வச்சுட்டாங்க. இது அந்த பக்கமா ஓடணும், இந்த பக்கமா ஓடணும். சின்ன பின்னமாயிரும் உடலு. ரெண்டு காருங்க, ஒன்னு மேற்கு பக்கம் ஒன்னு கிழக்கு பக்கம் இருக்குது. நம்ம கையை காலையும் ஒன்று ரெண்டையும் கட்டி வச்சுட்டோம். அந்த கார் அந்த பக்கமா ஓட்டா, இந்த கார் இந்த பக்கமா ஓட்டா, என்ன ஆகும்? ரெண்டு கையை தனித்தனியா போயிடும், உடல் ரெண்டாயிரும். ஒரு கை ஒரு கால் அந்த சைடு போகும், இன்னொரு கை இந்த கால் இந்த சைடு போகும். சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருகிறது. ரூபிதத்து பைன பஹிரைனி, இரண்டு ஒட்டகைக்கு மத்தியில் அவர்கள் கயிற்றால் கட்டப்பட்டார்கள். உஹீரத்து ஃபீ குபலிஹா ஹிர்பத்தின், அவர்களுடைய மறை உறுப்பிலே ஈட்டியால் குத்தப்பட்டது. எவ்வளவு கொடூரம்! ஈட்டியால் குத்தப்பட்டு பாய்ச்சப்பட்டு சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இந்த கொடூரமான காரியத்தை செய்தவன் அபூ ஜஹல். வரலாற்று பதிவாக இன்னைக்கு உருவானது அல்ல. இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி பார்த்து கொடுக்கிற கொடுமையே, இந்த கொடுமைக்காரர்களே, இது இன்னைக்கு அல்ல. இதற்கு முன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக பரப்புவதற்காக பாடுபட்ட அந்த சஹாபாக்கள் முன்னாலே பட்டு விட்டார்கள். எப்பொழுது நபி அவர்கள் உடன் இருக்கிறார்கள், எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கின்ற பொழுது, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அந்த சுட்டரிக்கும் மணல்ல ஆடையை அவிழ்த்து, ஆடையை அவிழ்த்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கவச ஆடை சொல்லுவாங்க, இரும்பினால் தயாரிக்கப்பட்ட ஆடை. அந்த ஆடையை மேலே மாட்டி விட்டுருவாங்க, மாட்டி விட்டு மணல்ல படுக்க போட்டுருவாங்க. கடுமையான வெயில், அந்த வெயில் என்ன ஆகும்? இரும்பு சூடாகும். இரும்பு சூடாக என்ன ஆகும்? அப்புறம் உடல் என்ன ஆயிரும்? உஷ்ணம் தாங்குவாங்க. சூரியன் மேல பட்டு நம்ம உடல் வந்து உஷ்ணமாகறதுக்கும் அந்த இரும்பு உஷ்ணமாகி அது மேல மேலப்படுறதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? எவ்வளவு கொடுமை அது! பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்துல அவ்வளவு சித்திரவதை செய்யப்படுகிற பொழுது அபூ ஜஹல் வந்து நின்று சித்ரா அத்தியசீகமா பேசினாராம், பேசிச்சு ரசிச்சான். சொன்ன ஒரே வார்த்தை அகரு அகரு. ஏ அல்லாஹ் உருவம் போட, அல்லாஹ் உருவம் போட முடியல. அவனால சடஞ்சு போயிட்டான். சடஞ்சு போய் பிலால் ரலியல்லாஹுடைய கழுத்துல நாரினால் பேரிச்சமர நாரினால கைத்த கட்டி பிள்ளைகளை கொடுத்து இந்த உடலை இழுத்துக்கிட்டே போங்க, அவர் குறும்புரட்டும், அவனை பார்த்து ரசிங்க, பிள்ளைங்க இழுத்துட்டே போமா, அகது அகது, அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். பிள்ளை இழுத்துக்கிட்டே போகும், கடைசியா பிள்ளைங்க தலைவடைஞ்சு போயிடும், கடைஞ்சிடும். என்னால் இருக்க முடியல, இழுக்க முடியல. இவ்வளவு வேதனைய நமக்கு முன்னால நமது முன்னோர்கள் சஹாபா பெருமக்கள் பட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அப்துல்லா இப்னு ஹுராஃபா ஸஹமி ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபிய என்ன பண்ணாங்க? இழுத்துட்டு போயிட்டாங்க. ரோம் நாட்டு மக்கள் கைதியை பிடிச்சிட்டாங்க. கைதியாக பிடித்து ரோம் நாட்டு மன்னருக்கு முன்னால் நிப்பாட்டி அந்த மன்னர் கேட்கிறார், பணத்தர் உசிரி குக்கத்தை முழுக்கி ஒரு தர்பத்து குக்கை இப்னத்தி அப்துல்லா இப்னு ஹுஜாஃபாவே, நீ நசராணி மதத்திற்கு மாறிவிடு, கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள். நீ ஏற்றுக்கொண்டால் எனது ஆட்சியில் அவனுக்கு பங்கு பெறுகிறேன். பங்கு மட்டுமல்ல, நான் அரசன், என் மகளை நான் உனக்கு திருமணம் முடித்து பெறுகிறேன். அப்துல்லா இப்னு ஹுஜாஃபா ரலியல்லாஹு அன்ஹு வார்த்தை என்ன தெரியுமா சொல்றார்? எப்பா, இந்த ரோம் நாட்டு பகுதி முழுக்க உன் ஆட்சிக்கு கீழே இருக்கிறது. இந்த அனைத்து பகுதியையும், இது மட்டுமல்ல, அரபு மக்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியையும் சேர்த்து நீ எனக்கு முழுசா தந்துட்டாலும், முழுசா தந்துட்டாலும் ஒரு கண்ணிமை பொழுது, ஒரே ஒரு நொடி, அந்த ஒரு நொடி அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தந்த இந்த மார்க்கத்தை நீ விட்டுறணும் அப்படின்னு சொன்னா ஒரு நொடி கூட தந்துட மாட்டேன். நீ உலகத்தை கொடுத்துட்டாச்சு,
உலகத்தை எனக்கு தந்துட்டால் ஒரு நொடி பொழுது கூட மாணவி செல்லமாகவும் அடங்கி செல்லும் எனக்கு தந்த இந்த தூய மார்க்கத்தை இந்த சத்திய கொள்கையை நான் விட்டுக் கொடுக்க தயாரா இல்லை என்று சொன்ன பொழுது அப்படியா கொன்றுவான் உன்னை சொல்ல போறியா கொன்னுங்க அப்படி மரத்துல கட்டி வச்சான். மரத்துல கட்டி வச்சு அம்பெரியக்கூடிய பயிற்சி பெற்ற ராணிகளை அம்பெரியக்கூடிய வீரர்களை அழைத்து கரெக்டா அவங்க கை பக்கத்திலையும் கால் பக்கத்திலையும் தான் நீங்க அடிக்கணும். அவங்க உடல்ல அடிக்க கூடாது, பயம்தான் காட்டணும். அதுக்கப்புறம் நம்ம மாத்திரலாம், மரம் மாத்திரலாம். எல்லாம் அம்பு எடுத்துக்கிடுறாங்க, கரெக்டா கைக்கு பக்கத்துல குத்துது, கால் பக்கத்துல குத்துது. அது அம்பு வேகமா வரும்போது நம்ம என்ன நினைப்போம், செத்தோம், உடல் செல்லறி ஆயிரும். ஆனா அந்த இயக்கூடிய வீரர்கள் அவங்க கட்ட விடுவாங்கல்ல, கை பக்கத்துல கால் பக்கத்துல குத்தும் பொழுது அதை பார்த்து உடல் நடுங்கதான அந்த சகாபிக்கு நடுங்கி போனா அரட்டேன். அப்புறம் சொல்றான், இப்பவாது நீ நத்ராணி மதத்தை ஏத்துக்க முடியாதுன்னாங்க. முடியாத ஆள் கீழே இறக்கு, கீழே இறக்கி கண்ணு முன்னாடி ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணீரை ஊத்தி அதை சுட வைத்து அந்த சுடுதண்டியில ஒரு சகாபி கைது செய்யப்பட்ட ஒரு சகாபி அந்த சகாபி இழுத்து முழுசா தண்ணி போட்டோம். எதுலங்க சுடுதண்ணி, சாதா பச்சை தண்ணி கிடையாது, சுடுதண்ணிக்குள்ள போட்டு அடுத்த நிமிடமே அந்த சஹாபியினுடைய உடலினுடைய இறைச்சிகள் அப்படி தனித்தனியாக பிரிந்து விட்டது. அந்த சஹாபியினுடைய எலும்புகள் அப்படி வெளியே தெரிந்தது. கண்ணு முன்னாடி பாக்குறாங்க, என்ன சொல்ற முடியாதுன்னு ஆழத்தி உள்ள போறேன்டா. அப்படி ஆழ தூக்கி உள்ள தூக்கிட்டாங்க யாரு, அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவ ரதியல்லாஹு அன்ஹு. ஆழ தூக்கி உள்ள போற போறாங்க, ஆழ இருந்துட்டாங்க. என்னடா அழுகுறாரு, ஆழ கூட்டுவாங்க. வீட்டு பையன் வந்துட்டு வந்துட்டாங்க. திரும்பி திரும்பி வந்த பிறகு அப்ப என்ன பண்றான் அந்த அரசன், என்ன அச்சா பேசுகிறியா விட்டுறேன், நான் அதுக்கு அழுத நினைக்கிறேன், நான் என் மார்க்கத்தை விட போ விடுவதற்காகவா நான் அழுகிறேன், நான் செத்து போயிருவதற்காண்டி அழுகுறேன், அதுக்காண்டி அழுகல. அல்லாஹ் எனக்கு தந்தது ஒரே ஒரு உயிர், அந்த ஒரே ஒரு உயிர் மட்டும் இப்பொழுது அல்லாஹ்வுக்காக நான் தியாகம் செய்ய போறேன். ஆனால் நான் என்ன ஆசைப்படுகிறேன் தெரியுமா, என் உடலில் எத்தனை முடிகள் இருக்கிறதோ அத்தனை முடி எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ் எனக்கு உயிர் தந்திருக்க வேண்டுமே, எனக்கு உயிர் தந்திருக்க வேண்டுமே. அந்த அத்தனை உயிரையும் இதே போன்று இது கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் இழந்து தியாகம் செய்ய வேண்டுமே, எனக்கு கிடைத்தது ஒரே உயிர் தானே என்று நினைத்து அழுகிறேன். நினைச்சு பார்க்க முடியுதா, முடியல. பல நாட்கள் பட்டினி போட்டாங்க அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அவர்களை, பல நாட்கள் பட்டினி, பட்டினி போட்டு இறுதியை என்ன கொண்டு வந்தாங்க, சாராயத்தை கொண்டு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, பன்றி இறைச்சி வந்து கொடுக்குறாங்க சாப்பிடு. அந்த சகாபி சாப்பிடல, மார்க்க என்ன சொல்லுது, நிர்பந்தத்துல சாப்பிடலாம்னு சொல்லுது, நிர்பந்தத்துல சாப்பிட ஒண்ணுமே இல்ல, சாப்பிடலாம்னு மார்க்கம் சொல்லுது, சாப்பிடல, பக்கத்திலே போகல. அரசன் ஆச்சரியப்பட்டார், கேட்டார், ஏன்பா சாப்பிடல, இன்னமும் ஹலாலுள்ளி, இப்ப இது எனக்கு ஹலால் தான், ஆனாலும் நான் சாப்பிட மாட்டேன். ஏன் தெரியுமா, நீ என்ன வேதனைப்பட்டது நினைக்கிறேன், ஆனால் நான் இந்த நிலையிலேயே அல்லாஹ்வுக்காக என் உயிரை தியாகம் செய்த பொழுது உனக்கு என்ன வரும், உனக்கு என்ன வரும், கோபம் வருமா இல்லையா, கோபம் வந்தா என்ன வரும், அது ஒரு வகையான உடல் வேதனை தானே, அந்த வேதனையை அனுபவிக்கணும்ல. என் மார்க்கத்திற்காக நான் என் உயிரை கொடுத்து அதன் மூலம் உனக்கு ஒரு வேதனை வருது பாரு, அந்த வேதனையை அனுபவிக்கணும், அது ஒண்ணு போதும். நான் இந்த மார்க்கத்திற்காக என் உயிரை விட்டுக் கொடுக்க தயாரா இல்லை, எதையும் விட்டுக் கொடுக்க தயாரா இல்லை என்று அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா அத்தஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னாங்க. இப்படி எத்தனை சகாபாக்கள், ஏராளமான சகாபாக்கள் நமக்கு முன்னால மிக கொடூரமாக கற்பனை கேட்டாரு, கற்பனை கேட்டத கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அந்த சகாபாக்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு தீக்கு இரையாக்கப்பட்டு தீக்கு இரையாக்கப்பட்ட சகாபாக்களும் உண்டு. இவ்வாறு தீக்கு இரையாக்கப்பட்டு அந்த அனைத்து நிலையிலேயுமே அந்த சகாபா பெருமக்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லோருடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு, இந்த மார்க்கத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். அப்ப நம்ம கண்ணு முன்னாடி இப்ப பர்மா மியான்மர்ல நடக்கிற ஒரு காட்சி, அது மிக கொடூரமான காட்சி என்றால் அது இப்பொழுது புதிதாக நடப்பது அல்ல. இதுக்கு முன்னால் நம்ம நபித்தோழர்கள், நம் நபிமார்கள், இதுக்கு முன்னால் வாழ்ந்த இறை நேசர்கள் பட்ட ஒரு கஷ்டம். அந்த கஷ்டத்தை அவர்கள் படுகிற பொழுது, அந்த வேதனையை அவர்கள் படுகிற பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை நிறைவாக பெற்று நாளைக்கு மறுமையில சுகணத்தில் பிரவாசிக்கின்ற பொழுது, சுகணத்துக்குள் செல்கிற பொழுது நீங்க அல்லாஹுடைய நெருக்கத்தடையும். இந்த உலகம் வந்து சாதாரணமான
இந்த உலகம் சுருப்பமானது. இந்த உலகத்திற்காக கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டதாக உயர்ந்த ஒரு தரத்தை ஒரு இருக்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? உயர்ந்த உயர் மதிப்பான ஒரு பொருள் என்பதை விளங்குவதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? அதுக்கு அதிகமா சோதனை செய்யப்படும், அதிகமா சோதனை. ஒரு இரும்பு கடை நான் வச்சிருக்கிறேன், ஒரு இரும்பு கடை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் இரும்பு கூட வெளியே கடைக்கு வெளியே போட்டு வச்சிருக்கேன், எல்லா இரும்பு கடைக்கு வெளியில கிடக்கும். நான் வேலைக்கே உட்காந்துட்டு இருப்பேன், இரும்பு கடை வச்சிருந்தா, நகை கடை வச்சிருந்தா, அவ்வளவு நகையை வெளியே போட்டு உள்ள உட்காந்துட்டு இருப்பேனா? அவ்வளவு வெளியே வச்சு உள்ள இருக்க மாட்டேன், எல்லாம் உள்ள இருக்கும். அதுக்கு பாதுகாப்புக்கு பத்து பேரை வச்சிருப்பேன், பத்து பேரை வச்சுக்கிட்டு நான் பேர் பாதுகாப்பா உட்காந்துட்டு இருப்பேன். இரும்பை வாங்குறவனும் தங்கம் வாங்குறவனும் ஒரே மாதிரியா இருப்பான். இரும்பை வாங்குறவன் சாதாரண காசை கொடுத்து வாங்கிட்டு போயிடறான், தங்கம் வாங்குறவன் சும்மா வாங்கிட்டு போறது இல்ல, உரசு உரசுன்னு உரசி பாக்குறான். ஏன் உரசுனா, ஏன் உரசுனா, உரசுனா தான் அவனுக்கு தன்மை புரியும். உயர்ந்த தரம்ல ஒரு உயர்ந்த தரத்தை ஒருவன் அடைந்து விடுவானையானால் அந்த உயர்ந்த தரத்தை அடைந்தவனுக்கு சோதனை நிச்சயம். இதான் யதார்த்தம், இதான் யதார்த்தம். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அல் இஸ்லாமீன் அஹஸிபன்னாசு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், நாங்க ஈமான் கொண்டுட்டோம், நாங்க மூமின்கள் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் சோதிக்காம விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. உலகத்து பத்தன்னல்லின கபுலியும் உலையாள மன்னல்லா உள்ளதின சதக்கு உலையாள மன்னல் காலிவின், இதற்கு முன்பும் நான் நிறைய பேரை சோதிச்சிருக்கிறோம், நிறைய சோதிச்சிருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒரு உயர்ந்த தரத்தை அடைகிறான் என்பதற்கு அடையாளமே என்ன? ஒருவன் சோதிக்கப்படுறான், அவன் சோதிக்கப்படுறான், நம்ம கரெக்டா இருக்கிறோம், நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படி கிடையாது. நம்ம தங்க நம்ம இரும்பார்களா அவங்க தங்கமா இருக்கலாம், நம்ம இரும்பார்களா அவங்க தங்கமா இருக்கலாம்ல, அவங்க தங்கம் நமக்கு காட்டுறா இல்ல. இவங்கெல்லாம் தங்கம், இவங்கெல்லாம் உயர்வானவர்கள், ஈமானுடைய உறுதியை அடைந்தவர்கள், நெஞ்சுறுதி உடையவர்கள். எந்த நிலை வந்தாலும் இந்த இஸ்லாத்தை இந்த ஈமானை விட்டு கொடுக்க தயார் இல்லை என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகிறார். இப்படி ஏறாவும் கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த வகையிலையும் நம் கண் முன்னால ஒரு அட்டூழியம் அரிச்சாட்டியம் கொடூரம் சித்திரவதை இதுவெல்லாம் நடைபெறுகிற பொழுது நம் இனத்திற்காக நம் சகோதரர்களுக்காக நம்மால் முடிந்தவரை நம் நாவாலோ நம் உள்ளத்தாலோ நாம் அல்லாஹ்விடத்துல மன்றாட வேண்டும், முறையிட வேண்டும், அல்லாஹ்விடத்துல அந்த சமுதாயத்திற்காக பாதுகாப்பு தேட வேண்டும், அநியாயக்காரர்களுடைய அந்த அநியாயத்தை அல்லாஹ் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாதுகாப்பு தேட வேண்டும், அந்த அநியாயக்காரர்கள் முழுமையாக அழிக்கப்பட வேண்டும் என்று நாம் பாதுகாப்பு தேட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும். பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு செஞ்ச அந்த துஆவை போன்று அந்த துஆக்களை நாம் மனப்பாடம் செய்து அதே துஆவை மூலமாகவே அந்த அநியாயக்காரர்கள் அழிக்கப்படுவதற்கு இந்த துஆவை நாம் காரணமாக ஆக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த மியான்மர் மக்கள் மட்டுமல்ல உலகத்தில் எந்த பகுதிகளில் எல்லாம் முஸ்லிம் சமுதாயம் சிறுவர்களும் பெரியோர்களும் பெண்களும் ஆண்களும் துன்புறுத்தப்படுகிறார்களோ, சோதிக்கப்படுகிறார்களோ, வேதனை செய்யப்படுகிறார்களோ, சித்திரவதை செய்யப்படுகிறார்களோ, அது போன்ற எல்லா பகுதியில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பானாக, பாதுகாப்பான ஒரு நிலையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக. யாரெல்லாம் அனிச்சாட்சியத்தில் ஈடுபடுகிறார்களோ, அநியாயத்தில் ஈடுபடுகிறார்களோ, அக்கிரமத்தில் ஈடுபடுகிறார்களோ, இந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களுக்கு தகுந்த ஒரு பாடத்தை கற்பித்துக் கொடுப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அந்த சமுதாயத்தை அல்லாஹ் சின்ன பின்ன அந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் அடியோடு வேரோடு அழித்து ஒழிக்கட்டுமாக என்று நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவர்களுடைய ஈமானை பாதுகாப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்னென்ன காரியங்களை தடுத்தார்களோ விருத்தார்களோ அது போன்ற காரியங்களை மட்டும் விலகி நடக்கும் நர்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அனுப்புவானாக. அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.